உலகெங்கிலும் இருந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வசனம் தியானிக்க போகிறோம் சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பார், வியாதியை உன்னிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க வேண்டும். சேவிக்க வேண்டும் சொன்னால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அவரை நீங்கள் தொழுது கொள்ளணும். அவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. எஸ், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எல்லா இடங்களிலையும் அவரை நீங்கள் நினைவு கூறணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அப்படி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்குமா, அவர் உங்களுடைய அப்பத்தையும், தட் மீன்ஸ் உங்களுடைய வேலையை அவன் ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், உங்களுடைய அப்பம் என்று சொல்லும் பொழுது அதுக்காகத்தானே நம்ம வேர்வை சிந்தி உழைக்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ வேர்வை சிந்தி உழைக்கிற என்னை நீ தொழுது கொள்ளும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக்கி தருவேன்னு அவர் சொல்கிறார். ஸோ கடவுளை தொழுது கொள்ள மறக்காதீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வியாதிகளை அவர் உங்களிலிருந்து விலக்கி போடுவாராம். நீங்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரை பக்கமும் போக வேண்டிய அவசியமில்லை, எந்த ஒரு டாக்டரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உலகத்தை உருவாக்கின அவரிடத்துல உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே உங்களுடைய மருத்துவராக இருந்து உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து உங்களுடைய வியாதிகளை மறக்க செய்கிறார் தேவனாக இருக்கிறார், மாற்றச் செய்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க விரும்பக்கூடிய நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.